ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உலகில் உள்ள ஏழு அதிசயங்களில் ஒன்றா இருக்க கொலோசியம் பற்றி பார்க்க போகிறோம். கொலோசியம் அப்படின்னா லார்ஜ் தியேட்டர், அப்படி இல்லைன்னா ஸ்டேடியமை குடிக்கிற வேர்டு. இந்த கொலோசியம் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளேவியன் ஆம்பி தேட்டர் அப்படிம்பாங்க. ஆம்பி தேட்டர் அப்படின்னா ஒரு சர்க்குலர் பில்டிங்க்கு ரூஃப் இல்லாமல் இருக்கிறது. இது எங்கே இருக்குது அப்படின்னா இத்தாலியில் உள்ள ரோம் சிட்டியில் இருக்குது. உலகத்தில் உள்ள ஏன்ஷியன்ட் ஆம்பி தேட்டர் இது தான். இதை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ளேவியன் டைனாசிட்டி. எப்போனா 72 AD யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா எம்பரர் வெஸ்பாசியன் அப்படிங்கிறவர். இதை டோட்டலாக 8 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. யார் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவரோட சன் எம்பரர் டைட்டஸ். அதுக்கப்புறம் இது எதுக்காக ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. அதாவது இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனிமல்ஸுக்கும் மேனுக்கும் ஒரு ஃபைட் நடக்கும், அப்படி இல்லைனா மேனுக்கும் மேனுக்கும் ஃபைட் நடக்கும். இந்த மாதிரி அவங்க சண்டை போட்டு வின் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் பரிசு தருவாங்க. சிறை கைதிகளை இங்கே வந்து சண்டை போட விட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்கள வெளியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி இது நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மிடிவல் டைம்ஸில் இதை சர்ச்சாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ப்ராமினன்ட் ரோமன் ஃபேமிலிஸ் இதை ஃபோர்ட்ரஸாகவும் யூஸ் பண்ணாங்க. 1349 நடந்த மேஜர் எர்த்குவேக்னால இதோட மேஜர் பார்ட் வந்து கீழே உளுந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மேஜர் பார்ட் என்ன பண்ணாங்கன்னா சில பில்டிங்க்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் இருந்த மார்பிள் சீட்ஸ் அப்புறம் டெக்கரேட்டிவ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கீழே விழுந்து டெஸ்ட்ரோ ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த எர்த்குவேக்னால. அதுக்கப்புறம் இது பொல்யூஷன்னாலையும் லைட்னிங்னாலையும் வேண்டலிசம்னாலையும் நிறைய வந்து ரொம்பவும் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த கொலோசியமில் டோட்டலாக 50,000 பேர் சீட் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. டோட்டலாக 4 ஃப்ளோர். அதுக்கப்புறம் இதோட பரப்பளவு எவ்வளோன்னா 6 ஏக்கர்ஸ். இந்த கொலோசியமில் ஃபைட் பண்ணுறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா கிளாடியேட்டருமாங்க. அதாவது அவங்க ப்ரொஃபஷ்னல் ஃபைட்டர்ஸ். இந்த கொலோசியமை ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் டே அன்றைக்கே 9000 அனிமல்ஸை கொண்டிருக்காங்க அந்த ஃபைட்டிங்கில். அதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்டு இருக்குது சப்வே மாதிரி. அதுக்கப்புறம் டோட்டலாக இதில் 80 என்ட்ரன்ஸ். அதில் 76 நார்மல் பீப்புளுக்கு, 4 ரிச் பீப்புளுக்கு, 1 கிங்குக்காக. இதோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக டோட்டலாக 300 டன் ஸ்டீலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்லேயும் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த அண்டர் கிரவுண்டில் தான் அந்த காலத்திலேயே ஃபைட்டர்ஸு அனிமல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க ஃபைட்டிங்க்காக. அந்த அண்டர் கிரவுண்ட்லேருந்து அவங்க நேராக கொலோசியமோட சென்டர் ஸ்டேடியமுக்கு வந்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சில வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. அதில் மென், விமன் அண்ட் கிட்ஸுக்கான கிளாத்திங்ஸ், அசசரிஸ் அண்ட் கேட்கெட்ஸ் லோ ப்ரைஸஸில் இருக்குது. உங்களுக்கு விஷ் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.